டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் நீங்க என் கூட சேர்ந்து விளையாட போறீங்க. ஸோ ரிடில் கேம்னா என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மிஸ்ட்ரி டிடெக்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ உங்களோட சேர்ந்து, என் ஸ்வேகஸோட சேர்ந்து நானும் விளையாட போறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இதை கண்டுபிடிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறோன்றத அப்படி நான் அந்த டிடெக்டிவ் மூலையை தட்டிவிட்டு ஏதாவது கிடைக்க பார்க்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு ஃபேராக ட்ரூவாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கேம்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். A old man lived alone in the suburbs. It was a Friday when was the mailman was passing by. ஸோ ஃப்ரைடேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ அதில் தான் ஏதோ ஒரு மேட்ரு. ஹீ லுக்ட் இன் டு த விண்டோ அண்ட் சா ஹிம் இன் அ பூல் ஆஃப் பிளட். ஓகே, த போலீஸ்மேன் ஃபவுண்ட் டியூஸ்டேஸ் நியூஸ் பேப்பர், டூ பாட்டில்ஸ் ஆஃப் வார்ம் மில்க் அண்ட் ஒன் பாட்டில். நான் சொன்னேன்ல அந்த டே டியூஸ்டே. ஸோ ஃப்ரைடே டியூஸ்டே, ஸோ அவன் தான். அது இல்லாமல் சஸ்பெக்ட் ஒருத்தனை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அவன் தான் மெயில்மேன். பட் இது வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், இது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்ல, இது எல்லாமே அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. போக போக மிஸ்டேக் ஏன் தப்பாகவோ, டைமிங்கும் கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவாங்க. அரௌண்ட் 30 seconds அந்த மாதிரி தான் இருக்குது. ஜெராக் ஸ்வேகாஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க எல்லாத்தையும் நம்புகிறேன். என்னை விட சூப்பராக நீங்கள் தான் கண்டுபிடிப்பீங்க. ஸோ பார்ப்போம். One day, a violent storm blew up in the city and caused a widespread blackout. Okay. After the storm passed, a maid was found dead in a mansion. So, on the storm, kon dead, and the maid yarndhadu kon edho kaaranam. Suspects were questioned. The husband, the wife, the butler. அந்த ஹஸ்பண்ட் பேச பாருங்க. ஆஹா, ஐ வாஸ் ரீடிங் புக்ஸ் இன் மை பெட்ரூம். த வைஃப், அட் த டைம் ஆஃப் த இன்சிடென்ட் ஐ வாஸ் வாட்சிங் டிவி. த பட்லர், ஐ வாஸ் கால்குலேட்டிங் மை ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இன் மை ரூம். ஓகே. ஸோ பட்லரும் சரி ஹஸ்பண்டும் சரி அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறதும் பாசிபிள், பட் ஸ்டாம் இருக்கும் போது எப்படி டிவி பார்க்குறாங்கன்றது தான் விஷயம். ஸோ ஒய்ஃப் தான் போய் சொல்கிறாங்க, ரைட்? ஆமாம், ஒய்ஃப் தான் போய் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டாம் இருக்கும் போது நம்ம ஊரில் லைட்டாக காத்தடிச்சாலே கேபிள் எடுக்காது. ஸோ ஸ்டாம்லாம் இருந்தால் சுத்தம் மாட்டினீங்க ஒய்ஃப். நீங்களும் இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆப்வியஸாக, ஈஸி தான் இருக்குது. பாப்பா, நெக்ஸ்ட். யூ ஃபவுண்ட் மல்டிபிள் பேக்ஸ் ஆஃப் சாண்ட் இன் த ஃபாரஸ்ட். ஓகே, 2-3 இருக்குது. கண்டினியூங் த வே யூ சா அ பிக்னிக் பேஸ்கெட். ஓகே, வகை. ஓகே, பிக்னிக் பேஸ்கெட் மீட். அ மைல் ஃபர்தர் அவே தேர் ஆர் லாட் ஆஃப் க்ளோத்ஸ் இன் த கிரவுண்ட். ஓகே. Suddenly you saw the body of man with a straw in his hand. So on the straw there is a clue. Irkalam, what happened there? Picnic. Straw in the hand. The idea irka enakku onnu puriyale. Navarkum. Straw. He was traveling in a hot air balloon, started losing altitude. Cherry. First they removed the sand and the poured on the clothes. Cherry.
Nothing helped, and they drew straws to decide who would jump. எனக்கு சத்தியமா புரியல, உங்களுக்கு எதாவது புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. Who killed Anna? Anna was found dead in a house. Okay. Her mobile was next to her body. 6444553. So இது வந்து டைப்பிங் நம்பர் வந்து லெட்டரோட மேட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹர் மதர் ஏமி. ஓகே, சஸ்பெக்ட்ஸோட நேம் மட்டும்தான் சொல்கிறாங்க, ரிக் அப்படின்னு. ஸோ வந்து அவங்க அதில் நேம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரிக், ரேஸ், மைக்கி, இன்னொன்று என்ன, ஏமி, மைக், ஜான், இன்னொருத்தவங்க பேர் தெரியலையே. ஓகே, ஃபஸ்ட்டு சிக்ஸு வந்து ஒரு வாட்டி, ஃபோர் மூணு வாட்டி, ஃபைவ் ரெண்டு வாட்டி, மூணு ரெண்டு வாட்டி அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் லெட்டர்ஸ் நேம் தான். ஸோ ஏமி கிடையாது, ஜான் இல்லை, மைக் தான். சிக்ஸு வந்து ஏபிசி ஒன்ல இருக்கும், டிஇஎஃப் டூவில் இருக்கும், ஜிஹெச்ஐ த்ரீல இருக்கும். சாரி, ஏபிசி இல்லை, டூ தான் ஏபிசியில் இருக்கும். ஸோ சிக்ஸில் எம்என்ஓ, என்லி நேம் இல்லை, ஓலி நேம். சிக்ஸு வந்து எம்ல தான், மைக்கா, மைக், எம், மைக், 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 மைக் சிக்ஸ் பட்டன் ஒன்ஸ். ஸோ எம் ஃபோர் பட்டன் த்ரீ டைம்ஸ். ஸோ த்ரீ டைம்னா ஐ. ஓகே, மைக், நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவேன்? உங்கள் மைண்ட் வாய்ஸ் புரியுது, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் அதை கமெண்டில் பண்ணுங்கள் மைண்ட் வாய்ஸை. ஓகே, Why did he need a gun? A man walks into a bar and asks the bartender for a glass of water. Okay. But the bartender takes out a gun and aims it at the man's head. தண்ணி கேட்டது தான். Yeah. Man says thank you for your help and walks out. Why? சரி, அவன் பயத்தில் கூட தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கலாம், பட்டு ஏன் கன் தண்ணிக்கு? உங்களுக்காக புரியுது, தண்ணி கேட்டால் கன் எடுத்துக்கலாம். இல்லை, த மேன் ஹேட் ஹிக்கப்ஸ். ஐயோ, ஹி வாண்டட் டு க்யூர் இட் வித் கிளாஸ் ஆஃப் வாட்டர். பாட்டன் பைக்கிங் சர்ப்ரைஸ். ஸோ இது வந்து நம்ம முத்து பட சீன் தான், முத்து படத்தில் தலைவர் பண்ணுறது தான். ஸோ ஆப்வியஸாக அதுதான் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் த கிரிமினல் கெட்டிங் அவே ஃப்ரம் த போலீஸ்? அ கிரிமினல் ரேன் இன் டு அ ஹவுஸ் வேர் அ காஸ்டியூம் பார்ட்டி வாஸ் கோயிங் ஆன். த கிரிமினல் வோர் அ காஸ்டியூம் அண்ட் ஜாயின் த க்ரௌட். ஸோ இது ஓகே. போலீஸ் லுக் அட் திஸ் பீப்புள் அண்ட் பேர் கிரிமினல் அட் ஒன். பார்த்தோன்னே மிஸ்டரா ஃபோர்னு நினைக்கிறேன், அவன் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். இல்லை அப்படின்னா டூவும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காப்ல. அப்போ இவன் த்ரீ மாஸ்க் சரியாக போடலையோ, ஸ்கல் மாஸ்க் சரியாக போடாமல் மண்டேல இருக்கிற கொண்டே மண்டேவா அப்படின்ற மாதிரி இவன் தான் த்ரீ நினைக்கிறேன். அவன் தான் மாஸ்க் சரியாக போடாமல் ஆர் ப்ரிப்பேர் கேர்ஃபுல்லி. ஆமாம், மற்றவங்களாம் பர்ஃபெக்டாக இருக்காங்க, இவன் மட்டும் அதை குறையாது. எஸ், ஐ கரெக்ட். மாட்டினடி மூப்பு ஸ்கல் மாஸ்க். ஆ, மாஸ்க் மூஞ்ச மாட்டாமல் மண்டையில் மாட்டிடுது. இன்னும் ரெண்டு இருக்குது, வேம்பயர்ஸ் கேப்பு, ஹல்க்ஸ் பேண்ட். ஓகே, மிஸ் மேட்சாக வேறு போட்டிருக்கேன். Obviously, he has to be whatever he found and quickly blended into the crowd. Okay, next. The police found a dead body of a woman who hanged herself
Roof has no windows, no furniture. அப்புறம் எப்படி மாட்டி இருப்பான்னு கேட்குறாங்க. கரெக்டாக தேர் இஸ் ஜஸ்ட் அ படில் ஆஃப் வாட்டர் ஆன் த ஃப்ளோர். தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கு. என்னவா இருக்கும்? ஹவு டிட் ஷி ஹேங் ஹர் செல்ஃப்? அந்த ஹைட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் அப்புறம் ஹேங் பண்ணி ப்ரோஜன் இல்லை. ஸோ ஆப்வியஸாக அவள் தரையில் தான் இருந்திருப்பாள் ஹேங் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த தண்ணி தான் ஏதோ மேட்ரு. அந்த தண்ணி என்ன விஷயம் புரியுது? வாக்கிங் ஃப்ரீசர்ஸ் யூஸ் த பிக்கெஸ்ட் ஸ்டார். ஐஸில் சாப்பிட்னா அப்போ ஐசேஸ் அவ்வளோ உருகுற வரைக்கும் தொங்கிட்டு இருந்தாலா? அதுக்கு ஐசே செத்துரு, ஐஸ்லேயே உறைஞ்சி போய் செத்துருக்கலாம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது தப்பான கேள்வி. மர்டர் ஆர் சூசைட்? ஓகே, இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்ன இருக்குன்னா, கேன் ட்ரிங்க் கேன் இருக்குது, ஆஸ்ட்ரே இருக்குது, சிகரெட் பாக்ஸ் இருக்குது, லெட்டர் பேட் இருக்குது, கிளாஸ் இருக்குது, லேம்ப் இருக்குது, புக்கு ஒன்று தேவைந்த மாதிரி இருக்குது, பிளட்டு வந்து வாலில் இருக்குது, இவர் கையில் கண் இருக்குது, ஸ்பூன் இருக்குது, கையில் சிகரெட் இருக்குது, ஒர்க்கர்ஸ் இருக்குது, ஃப்ளவர் வாஷ், ட்ராயர், சுவிட்ச் அண்ட் ப்ளக்கு. ஆப்வியஸ்லி சூசைடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூசைடுக்கான எல்லா, இப்போ 3 பட கிளைமேக்ஸ் கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லெட்டர் பேடில் சூசைடு எழுதி வச்சுட்டு ஹி மை பீஸ் ஷார்ட் அவுட். ஓகே, பட் அந்த ஒயர் அன்பிளக் ஆகிருக்கிறது தான் எனக்கு கொஸ்டின். மேபி அந்த ஷார்ட் அவுட் ஆனதா கீழே விழுந்ததுக்கப்புறமா கைப்பட்டு கூட அந்த பிளக் அன்பிளக் ஆகிருக்கலாம். இல்லை கமெண்ட். ஐ ஹோப் இட் சூசைட் தான். நான் சொன்ன பாயிண்டில் வச்சு பார்க்கும்போது, Who are the murderers? A chemist was murdered. The police is sure it was a two-man job. Okay, there are 5 suspects. Felice. Okay, மறுபடியும் ஒரு நேம் இதுதான், நேம் பசுல் தான் இது. ஸோ அதனால தான் நேம்ஸை கொடுக்குறாங்க சஸ்பெக்ட்ஸாக. பார்ப்போம் யார் கொலை பண்ணிப்பா. கெமிஸ்ட் அப்படின்றது தான் நம்மளோட டேக். ஸோ அந்த கெமிஸ்ட்ன்ற வேர்டில் கொலை பண்ணியிருக்காங்களா நேம், இது ரெண்டையும் தான் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ தே ஃபவுண்ட் அ நோட் நெக்ஸ்ட் டு த பாடி. 26, 3, 58, 28, 27, 16. 26 வேர்ட்ஸில் பார்த்தா இசட் 27, 5, 26. ஆனால் 58 இருக்குது, அது என்னன்னு தெரியல. டேட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. 58 இயராக இருக்குமோ? 26, 3, 19 அதுக்கும் டேட். ஓ, கெமிஸ்ட்ல அதனால தான். இது படிப்பு சம்மந்தப்பட்டது, நமக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே இருக்கிற என்னோடய ஸ்வேகஸ்தான் படிப்பாளிங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, எனக்கு தெரியும். உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நமக்கு தான் இது தெரியல. ஆப்வியஸாக நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, த டிடெக்டிவ் வென் மிஸ்ஸிங் ஹி லெஃப்ட் அ கோட் ஃபார் த போலீஸ் விச் டெல்ஸ் ஹூ த கிரிமினல் இஸ். ஓகே ஓகே ஓகே, கோட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. யார் கிரிமினல்? ஸ்பெஷல் கோட் 7105773534550085. போதும் போதும், போய்கிட்டே இருக்கு. நீளமாக போகுது. 7 இது இது லெட்டராக பார்த்து இந்த பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 5, 7, 7, 3, 5 ஜான் பில் ஆடம். ஆப்வியஸாக இந்த நேம் சம்மந்தமாக இந்த நம்பரில் ஏதோ ஒன்று இருக்குது. 5, 7, 7, 3, 5, 7, 3, 5, 5, 8, 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
என்னது இது?
Bill, Bill is boss, he sells all. Oh, let us... அதுக்கு வெறும் பில்லோட நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாலே நம்மளுக்கு குளம், அதுவே நமக்கு டஃப். என்னமோ கோல்ன்ற பேரில் கூட கொடுத்துருந்தேன். பில் இஸ் பாஸ் இஸ் சேல்ஸ் ஆயில். இது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு உண்மையை சொல்லுங்க ஃபேரா. அப்போ ஹூ இஸ் த கில்லர்? ஸோ இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது, இவர் பே பண்ணிட்டுருக்காங்க. பசங்களும் இங்கே ஒருத்தர் அடிபட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெட்மேன் தெரிஞ்சு இங்கே ஒருத்தன் பே பண்ணுறானா, ஹீ மைட் பி த பர்சன். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அந்த கையில் கட்டு கட்டி இருக்கிறனா. எனக்கு என்னமோ அந்த கையில் கட்டு கட்டி இருக்கான்னு தோணுது. ஏன்னா அவன் அதில் ஏதாவது மறைச்சி வச்சிருக்க. ஏன் அவன் தான் அந்த கையில் கட்டு கட்டி இருக்கிறதுனால அதில் ஏதோ மறைச்சி வச்சு எடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா, டு கேஸ் த கேரி த வெப்பன். அது உள்ள அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வை வுட் அ மேன் வித் அ கேஷ் கோ ஃபார் ஷாப்பிங் வித் ஷர்ட்ஸ் அண்ட் க்ளோத்ஸ்? ஓகே, நான் அந்த பாயிண்ட் யோசிக்கல. பட் அதுக்கு முன்னாடி பாயிண்ட், அவன் கட்டு கட்டி இருக்கிறதுனால அவன் கிட்ட வெப்பன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டவுட் பண்ணேன். ஸோ மீதி எதுனாலுமே டவுட் பண்ணேன். அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அ டீச்சர் வாஸ் மர்டர்ட். ஓகே, ஹூ கில்டு ஹிம்? வாஸ் இன் ஹிஸ் ஆஃபீஸ், வாஸ் பிளேயிங் பேஸ்கெட் பால், வாஸ் ஹோல்டிங் அ மிட் டே டெஸ்ட், வாஸ் கட்டிங் புஷஸ். ஓகே, இட்ஸ் சிம்பிள்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால புஷ் நிறையா இருக்கும். ஸோ கட் பண்ணுற கால் வந்திருப்பாங்க. அஸ் பிளேயிங் பேஸ்கெட் பால், அவர் பிடி மாஸ்டர் அவர் வந்து தான் ஆகணும். ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். பட் இந்த மிட் இயர் டெஸ்ட்டு, ஹோல்டிங் மிட் இயர் டெஸ்ட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் ஏன் மிட் இயர் டெஸ்ட்டு ஏன் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு வராது? ஸோ அவர் தான் சஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவராக யோசிக்கிறோமோ? ஓகே, இஸ் லயிங் அபவுட் ஹோல்டிங் அ மிட் இயர் டெஸ்ட். அவர் தான் போய் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ தான் அவர் கோட்டு சூட்டு போட்டாலாம் நீ நல்லவனாயிட முடியுமா? மாட்டினடி மாப்பிள்ளை என்ன அவ்வளோதானா? ஓகே காய்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நீங்கள் என் வீடியோ இதேமாரி நிறைய பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வழக்கம் போலதான் இழக்கம் ஒன்றும் இல்லை, கொடுக்க நிறையா இருக்கு. அன்பை கொடுத்துட்டே இருங்க. ஸ்ப்ரெட் லவ் சொல்லிட்டு சைனிங் ஆஃப். திஸ் இஸ் ஸ்வாக். பீஸ். ஐ எம் அவுட்.